அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரி பகுதியில் நள்ளிரவிலும் தொண்டர்களை சந்தித்து உரையாற்றினார். நள்ளிரவு ஒரு மணியை கடந்திருப்பினும் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்பதற்காக திரளான மக்கள் தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் குழுமியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு செல்லும் வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பை அளித்து வருகிறார்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும், திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோளுரித்து காட்டிடவும், பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை கடந்த 17ஆம் தேதி தென்காசியில் தொடங்கினார். ஜூலை 18ஆம் தேதி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும், ஜூலை 19ஆம் தேதி நேற்றைய தினம் வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் 3வது நாளாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் நடைபெற்று நள்ளிரவில் நிறைவடைந்தது. மீண்டும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் 4வது நாளாக நேற்று பிற்பகலில் தொடங்கிய அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் இன்று அதிகாலையில் முடியக்கூடிய அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. அதனை நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செல்லக்கூடிய வழியெங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளான வரவேற்பு மற்றும் உற்சாகமான வரவேற்பை அளித்தார்கள். அதனை நாம் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக நேரலையில் பார்த்திருப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடந்த 4 நாட்களாக இரவென்றும் பாராமல் ஒவ்வொரு கிராமமாக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கிராம மக்களுடைய குறைகள், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் கேட்டறிந்தார். இந்நிலையில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது. அதை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். கடந்த 4 நாட்களாக தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மேற்கொண்டிருந்தார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் முதல் பயண திட்டத்தின்படி 4 சட்டமன்ற தொகுதிகளில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் நிறைவடைந்திருக்கிறது.